கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவே, உங்கள் யாவரையும் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பைபிளை பற்றிய தொடர்பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட வேதாகமத்தினுடைய அதிகாரத்தை பற்றி நாம் படிக்கலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் ஆர்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சிரத்தின் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, பைபிள் ஏன் வெளிப்படுத்தப்பட்டது, பைபிளை வேதாகமத்தை நாம் ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு தொடர் பாடத்தை படித்துக் கொண்டே இருக்கின்றோம். கடைசியாக பைபிளை ஆராய்ச்சி செய்வதனாலே தனியாக, குடும்பமாக, குழுவாக, சபையாக ஆராய்ச்சி செய்வதனாலே பலனுண்டா என்ற கேள்வியை நாம் பார்த்தோம். இன்று இந்த பைபிள் எப்படி வெளிப்படுத்தப்பட்டது என்ற கேள்விக்கு, அது பரிசுத்த ஆவியானவராலே அவருடைய செயலினாலே வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு, ஆராய்ச்சி செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆம், பைபிள் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்ட, பரிசுத்த மக்களை கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் என்பதை, ஏடு என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். கடவுளிடம் இருந்து அவருடைய வார்த்தை பரிசுத்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. பைபிளை எழுதினது மனுஷன்தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் சாதாரண மனிதர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. ராஜாக்கள் எழுதியிருக்காங்க, அதிகாரிகள் எழுதியிருக்கிறாங்க, படித்தவங்க எழுதியிருக்காங்க, படிக்காதவங்க எழுதியிருக்காங்க, இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் என்ன விசுவாசிக்கிறோமே என்றால், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் தேவ மக்களின் மூலமாக தன்னுடைய பரிசுத்த வார்த்தைகளை பரிசுத்தத்தை விரும்புவோருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. முதலாவது, வேத ஆராய்ச்சியை பற்றிய தவறான மனோநிலை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை மாற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எவர் ஒருவரும் தன்னை வேதம் அறிந்த திறமைசாலி என்று எடுத்து காட்டுவதற்காக பைபிளை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு பைபிள்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவேன், எனக்கு அத்தனை வசனம் தெரியும் அப்படின்றதற்காக படிக்க கூடாது. ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு வார்த்தையும் என்னை மாற்றுவதற்காக நான் படிக்கிறேன் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஜனத்திற்கு அவர் வெளிப்படுத்தின வார்த்தையாக, கிறிஸ்துவின் உபதேசமாக, பிதாவினுடைய கட்டளையாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். டோன்ட் ட்ரை டு டெவலப் யுவர் எபிலிட்டி டு ஓவர் கம் அதர் பீப்புள். அடுத்தவங்களை விட நான் ஜெயிச்சிடலான்ற திறமையை வளர்ப்பதற்காக வேதம் படிக்க வேண்டாம், விசுவாசத்தை வளர்ப்பதற்காக படிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1:7 தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாய பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்காக நான் பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன்னா அடுத்தவங்க எப்படி நடக்கணும்னு வலியுறுத்தி சொல்லுவேன், ஆனால் என்னை மாற்றாமல் போய்விடும். என் வாழ்க்கை சரியில்லாமல் போனால் நான் பெற வேண்டிய அந்த பரிசாகிய பரலோகத்தை இழந்து வேதனை உள்ள நரகத்துக்கு போய்விடுவேன் என்பதை எனக்கு இது நினைவுபடுத்துகிறது. அந்த எண்ணத்தோட நாம் எல்லாம் வேதத்தை படிப்போமாக. 2 தீமோத்தேயு 2:15 தேவனுக்கு முன்பாக அவர் உன்னை ஏத்துக்கிற மாதிரி நீ உன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக வேதத்தை படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:1 சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனி போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அருமையானவர்களே, இங்க பைபிள் எதுக்கு படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க.
என் பிரசங்கத்தை கேட்டு நீங்க கவர்ந்து போய் சபைக்கு வர ஆரம்பிச்சிடுறீங்க. என் பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு என் ஞானத்தினால ஆச்சரியப்பட்டு நீங்க சந்தோஷம் அடையிறீங்க. அதுக்காக நான் வசனத்தை உங்கள்கிட்ட பேச வரல. நான் பேசுறப்ப நீங்க கவரப்படல, இழுக்கப்படல, ஆனா சத்தியத்தை கவனிச்சீங்க என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப தவறான மனோநிலையில் வேதத்தை படிக்க கூடாது. அடுத்தபடியாக வாக்குவாதங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பைபிளை படிக்க கூடாது. போன தடவை அவங்க என்னை சொல்லி மடக்கிட்டாங்க. இந்த தடவை நான் சொன்னதுல வாய் மூடிட்டு போயிட்டாங்க தெரியுமா, பதில் பேசல தெரியுமா, அப்படின்ற மனோநிலைக்காக வேதத்தை படிக்க கூடாது. 2 தீமோத்தேயு 2:24 கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும். அதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பைபிள் இருந்து வசனத்தை சொல்லிக்கிட்டே வாங்க, நாம சொல்லுவோம், அது தப்பு இல்லை. ஆனா ஜெயிக்கணும்ன்றதற்காக வேதத்தை படித்து அடுத்தவரிடத்தில் நாம் பேச வேண்டாம். அடுத்த குறிப்பு, மறைவாய் சொல்லப்பட்டவைகளை சொந்த வியாக்கியான விளக்கம் கொடுத்து இதுதான் வெளிப்படுத்தப்பட்டது என்று முயற்சி செய்ய வேண்டாம். நமக்கு புரியற அளவுக்கு சொல்றோம், அதுக்கப்புறம் விளங்கலன்னா என்ன என்ன நினைச்சுக்குவாங்கன்னு நம்ம சொந்த விளக்கம் கொடுத்து விடக்கூடாது. இன்னொன்று, இது ஒரு மந்திர புத்தகம் அல்ல. திருப்பி திருப்பி இதை சொன்னா இப்படி நடந்துரும் அப்படின்றதுக்கு இல்ல. அதாவது ஒரே வசனத்தை 10 தடவை சொல்லலாம், 100 தடவை சொல்லலாம், எதுக்கான மனப்பாடம் பண்றதுக்கு சொல்லலாம், நம்ம மனசுல தங்கணும்ன்றதுக்காக சொல்லலாம், அதை நான் தப்பு சொல்ல வரல. ஆனா 100 தடவை சொன்னா இது நடந்துரும், 10 தடவை சொன்னா இது நடந்துரும், அவ்வளவு சக்தி ஏறிக்கிட்டே போகும் ஒவ்வொரு முறையும் சொல்ல சொல்லன்னு இது ஒரு மந்திரத்தை போல நினைக்க வேண்டாம். மாறாக நம்மை மாற்றுகிற சக்தி உள்ளது என்ற நோக்கத்தோட இதை நாம் படிப்போமாக. 2 தீமோத்தேயு 4:3-4 குறித்துக் கொள்வோம். ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நல்ல போதனைகளை ஏற்காமல் தங்கள் காதுக்கு விருப்பப்பட்ட மாதிரி போதனைகளை விரும்பி போவார்கள் என்று வேதம் சொன்னதினாலே அதற்கேற்ற விதத்திலே நம்முடைய போதனையை மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஆனபடியினாலே சொந்த விளக்கம் வேண்டாம் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அடுத்ததாக, உலக நோக்கம் நிறைவேறும் என்ற அடிப்படை நோக்கம் கொண்டு நாம் பைபிளை படிக்க வேண்டாம். ஒரு முறை புதிய ஏற்பாடு முழுசை வாசித்துட்டேனா, ஒரு முறை சங்கீதத்தை நான் எழுதிட்டேனா, ஒரு முறை சங்கீதத்தை நான் வாசித்துட்டேனா, எனக்கு இதை நடந்துரும், எனக்கு கல்யாணம் நடந்துரும், வேலை கிடைச்சிரும், ஏதாவது ஒன்று ஆயிரும், அப்படி என்று வேதத்தை படிக்காதீங்க. இப்படி செஞ்சா அதை தேவன் தரமாட்டாரு அப்படின்னு சொல்லலை, அது வேற இது வேற. நாம பைபிளை படிக்கிறதோ திருப்பி திருப்பி கத்துக்கிறதோ ஆழமா தெரிஞ்சுக்கிறதோ நம்ம ஆத்துமா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக, ஆனா அவருடைய வசனத்தின் மீது ஆழ்ந்த வாஞ்சியா இருந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்ச்சி செய்வதனாலேயே நமக்கு பலாபலன்கள் மாம்சத்திலும் ஆவியிலும் அதிகமாக தானாக வந்து சேரும். அப்ப பிறருடைய வாழ்க்கையில நடந்த உலகத்துக்குரிய நன்மையினால அவங்க பைபிள் படிச்சதுனால வந்துருச்சுன்னு அப்படி நினைக்காதீங்க. அவங்க ஆத்மாவுக்காக படிச்சாங்க, அதனால இது தானாக வந்து சேர்ந்தது. யாக்கோபு 1:22-24 குறித்துக் கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். இதை மறந்து போய்விடவே கூடாது. கடந்த பாடத்திலும் சொன்னேன், இப்பொழுது உங்களை நினைவுபடுத்துகிறேன். பைபிளை படிக்கிறதனுடைய நோக்கம் என்னவாய் மாத்திரம் இருக்கிற தெரியுமா? மேசையின் மீது வைக்கப்பட்ட விருந்து சாப்பிட தேவன் நம்மை அழைக்கிறார் பரலோகத்திற்கு. அந்த மேஜையிலிருந்து தவறி கீழே விழுகிற துணிக்கையினாலே வயிறு நிரம்பி போகும் அல்லவா, அதுதான் உலகத்து நன்மை. ஆவிக்குரியத்திற்காக நாம ஆசைப்பட்டு வேதத்தை படிச்சாலே தானாக நிறைந்து வழிந்து கீழே போகிறதற்கு பார்த்தீங்களா, இந்த உலகத்தின் நன்மைகள் அளவு கடந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும். அப்ப நம்ம குறிக்கோளை மாத்திக்கொள்வோம். பாவ மன்னிப்பு, பரலோகம், நரகம், நியாய தீர்ப்பு, தேவன், சத்தியம் என்ற எண்ணத்திற்காக வேதத்தை படிக்கிறவர்களாய் இருப்போம். பைபிள் ஒரு கண்ணாடி போன்றது. அதன் முன் நின்றாக நாம சரியாக இருக்கிறோமா இல்லையான்றதை அதை அடையாளம் காட்டிரும். அப்ப நம்முடைய சரியான ஆராய்ச்சி நம்முடைய குண லட்சணத்தை அப்படியே காட்டிவிடும். எத்தனை முறை நம்மகிட்ட இருக்கிற சில குணத்தை பைபிள் படித்த உடனே மாத்திரம்னு முயற்சி பண்ணோம், அது நடக்கலைல,
ஆனா அடிக்கடி அது ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நாம எடுத்த முடிவை, நாம வசனத்தின்படி எடுத்த முடிவை, வசனத்தை நினைப்பூட்டுவதன் மூலமாக சொல்றாரு, நீ முடிவெடுத்தியே விட்டுறாத, திரும்பி முயற்சி பண்ணு, திரும்பி முயற்சி பண்ணு. அப்ப பரலோகம் போகும் வரை அதற்காக ஆத்மாவுக்காக நித்திய ஜீவனுக்காக வேதத்தை ஆராய்ச்சி செய்வதை நாம் விட்டுவிடக்கூடாது. அடுத்தபடியாக சிறு பிள்ளைத்தனத்தோட குழந்தையை போல மாறாவிட்டால் பரலோகம் வர முடியாது, அது வேறங்க. ஆனா குழந்தைத்தனமா பைபிளை படிக்க கூடாது. தேவனை நம்பு அப்படின்னு நம்பாட்டி, ஜபம் பண்ணு பண்ணாட்டி, இது சிறு பிள்ளைத்தனமானது. பண்ணணும்னா பண்ணுங்க, இல்லாட்டி விடுங்க, அப்படிதானே தேவன் திரும்பி சொல்லுவாரு. கல்யாண விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டாருல, ஆயத்தம் இல்லாத ஆழத்துக்கு வெளியே போட்டாருல, அதான அவருடைய குணமாகி இருக்கிறது. ரெண்டு பிள்ளைகிட்ட அப்பா சொன்னார்ல, ஒருத்தன் சரின்ட்டு போல, ஒருத்தன் மாட்டேன்னு சொல்லிட்டு போனான்ல, செஞ்சவனதான பாராட்டினாரு. கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதிர்ச்சியற்ற மெச்சூர்டு இல்லாம அந்த நிலையோடு பைபிளை படிக்காதீங்க. எத்தனை ஆண்டுகள் படித்து கொண்டே இருக்கிறோம், இன்னும் நம்மை அடக்கி ஆழ்வதற்கு நம் நாவுகள் அடக்கப்படவில்லை, நம் வாய்கள் இன்னும் அடங்கவில்லை, நம்முடைய சிந்தனைகளுக்கு இன்னும் கடிவாளம் வரவில்லை, நம்முடைய கால்களுக்கு இன்னும் கட்டுகள் போடவில்லை. ஆனபடியினாலே வசனம் நம்மளை மாற்றுவதற்காக என்பதை மறந்து போய்விட வேண்டாம். யாக்கோபு 1:21 வசனத்தில், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாவை மீட்க வல்ல வசனத்தை தேடுங்கள். சோ உலக நன்மைக்காக அல்ல தேவ ஜனமே. 1 பேதுரு 1:22 வசனத்துல, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். முதல்ல படிச்சோம் என்னுடைய ஆத்துமாவுக்காக, நம்ம ஒவ்வொருவருடைய ஆத்துமாவுக்காக. ரெண்டாவது படிச்சோம் நம்முடைய சபை ஐக்கியம் என்பது பிறர் மீது தெய்வீக அன்பு வைப்பதற்காக. அவங்க இருந்தா நான் இருப்பேன், அவங்க இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன், அப்படி அல்ல. தெய்வீக அன்பினாலே ஏவப்படுவதற்காக நாம் வேதத்தை தேட வேண்டியவர்களா இருக்கிறோம். வேதம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டது என்றால் பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதை ஆராய்ச்சி செய்து நமக்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்ள உன்னதத்தின் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, வேதம் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்த மக்களை பயன்படுத்தி ஏவப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டது என்று தெரிந்து கொண்டோம். வாக்குவாதம் செய்யவோ, எங்களுடைய தவறான மனநிலையிலே தொடர்ந்து இருக்கவோ, சிறு பிள்ளைத்தனமாக அல்லது முதிர்ச்சியற்ற நிலையிலோ தொடர்ந்து இருப்பதற்காக நாங்கள் பைபிளை ஒதுக்கி வைக்கவோ அல்லது வழக்கம் போல படிச்சுட்டு விட்டு விடுகிறவராயிலோ இல்லாமல் எங்கள் ஆத்துமா ஈடுகிற வசனத்தை ஆராய்ச்சி செய்ய எங்களுக்கு இன்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறீர், நினைவுபடுத்தியிருக்கிறீர், அப்படியே நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி, யாக்கோபு 1:21 வசனத்தின்படி நாம் சாந்தமா எதை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கேள்வி மறுபடியாக சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1:21 வசனத்தின்படி நாம் எதை ஏன் சாந்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் அவருடைய வசனத்தின்படி நாம் வாழ நம்மை ஆசிரித்து பலப்படுத்துவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45 C-1,
காரனேஷன் தெரு அரசரடி மதுரை 16 சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.